அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை விரிவாக்க சீரமைப்பு திட்டம் ஆத்மா திட்டம் அரூர் வட்டாரம் தருமபுரி மாவட்டம் செயல் விளக்கம் பருத்தியில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை செயல் விளக்கம் இங்கே நம்ம நாரணபுரம் கிராமத்தில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆத்மா திட்டத்தில் 100% மானியத்தில் பருத்தியில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை செயல் விளக்கம் நம்ம வழங்கியிருக்கோம். இப்போ நம்ம விவசாயிகிட்ட அவருடைய அனுபவத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். சார், உங்கள் பேர் சொல்லுங்க சார். சார், என்னுடைய பேர் பிரபாகரன் சார். ஓகேங்க சார். நான் நாரணபுரம் வில்லேஜில் வசிக்கிறேன். ஓகேங்க சார். எவ்வளோ பரப்பு பருத்தி இந்த வருஷம் போட்டிருந்தீங்க? ஒரே ஏக்கரா போட்டிருந்தீங்க. ஓகேங்க சார். இப்போ ஆத்மா திட்டத்தில் வந்து இந்த பருத்தியில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை அப்படிங்கிற முறையில் செயல் விளக்கம் வந்து உங்களுக்கு மருந்துகள்லாம் கொடுத்துருக்காங்க, 100% மானியத்தில் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா சார்? பயன்படுத்திருக்கீங்க. இப்போது இந்த செயல் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பூச்சி நோயெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? பருத்தியில் வந்து எத்தனை முறை நீங்கள் மருந்தடிப்பீங்க? அறுவடை, அதாவது விதை முதல் அறுவடை வரை எத்தனை டைம் நீங்கள் மருந்தடிப்பீங்க? மூணு டைம் மருந்தடிப்பீங்க. தோராயமாக சொல்லுங்கள், ஒரு டைம் மருந்தடிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும்? கடைகளில் போய் மருந்து வாங்குவீங்க இல்லையா? ஒரு டைம் செலவு எவ்வளோ பண்ணுவீங்க ஒரு ஏக்கராவுக்கு? 1500 to 2000. ஓகே, 1500 to 2000 ரூபாய் ஆகுதுங்க. அப்போ ஒரு டைம் 2000 அப்படின்னும் போது நம்ம ஒரு மூணு டைம் நம்ம வந்து இந்த மொத்தம் சாகுபடி முடிகிற வரைக்கும் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா மூணு டைமுக்கும் பார்த்தோம்னா 3 to 6, 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வந்து நம்ம வந்து இந்த பூச்சி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு செலவாகுதுங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆத்மா திட்டத்தில் நம்ம வந்து செயல் விளக்கம் ஃப்ரீயாக வந்து பண்ணியிருக்கோம், 100% மானியத்தில் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெல்டா ட்ராப் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கல பெவேரியா பேசியனா அப்படிங்கிற மருந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழு பிங்க் போல்வாம் அது கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி போறீங்க, அது கொடுத்துருக்குறோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து இந்த இடுபொருட்கள்லாம் பயன்படுத்தினோம்னாக்கல நமக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்திடுறோம். நமக்கு வந்து இந்த 7000 ரூபாய் 8000 ரூபாய் நம்ம செலவு பண்ணக்கூடிய தேவை வராதுங்க, குறையுதுங்க. ஸோ இதை வந்து மற்ற விவசாயிகளும் வந்து நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உற்பத்தி செலவு வந்து குறையும். உற்பத்தி செலவு குறைஞ்சதுனா தான் நமக்கு வந்து வருமானம் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் வேப்ப எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 to 3 மில்லி போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்கல ஆரம்ப நிலையிலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாறு குஞ்சக்கூடிய பூச்சி, வெள்ளைப்பூச்சி, பச்சை தத்து பூச்சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வர்றதை வந்து கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராப்புங்க, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு, அந்த டெல்டா ட்ராப்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளைப்பூச்சி வந்து இந்த ட்ராப்பில் வந்து ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கும் போது வந்து அதனுடைய இனப்பெருக்கம் வந்து தடைபட்டுருது. அந்த பருத்தியினுடைய போய் தாக்குதல் வந்து தடைபட்டுறதுனால நமக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து நம்ம அதிலேருந்து கண்ட்ரோல் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸிமம் இந்த போல்காலில் வந்து இளஞ்சிவப்பு காய்ப்புழு ஒரு சில இடத்துல வருது, அதுக்கு தான் வந்து லூர் கொடுத்துருக்காங்க, இனக்கவர்ச்சி பொறி லூர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 1 ஏக்கருக்கு 10 இடத்துல நம்ம வச்சிட்டோம்னாக்கல நமக்கு அந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழு அரெஸ்ட் ஆகிடும், கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அப்புறம் பேவிரியா பேசியனா இதுவுமே வந்து நீங்கள் ஆரம்ப நிலையில் வந்து இது ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கல உங்களுக்கு அந்த காய்ப்புழு அந்த இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வரதெல்லாமே வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாங்க. இப்போது இதில் வந்து எல்லாமே வந்து ஆரம்ப நிலையிலே அது ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பூச்சி நோய் தாக்குதல் வந்த பின்னாடி பண்ணோம்னா கேட்காது, ஆரம்ப நிலையிலே இதில் நம்ம பண்ணிட்டோம்னாக்கல நமக்கு அந்த பயிர் சாகுபடி குறிப்பாக வந்து அந்த பூச்சி நோய் தாக்குதலுக்கு நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு குறையுதுங்க. ஓகேங்க. இந்த தருணத்தில் வந்து நம்ம பிரபாகரன் சார் அவங்களுக்கும் இந்த பகுதியினுடைய முன்னோடி விவசாயிகள் மற்றும் இந்த திட்டத்தில் உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள் எல்லாமே கலந்துருக்காங்க. இந்த தருணத்தில் நம்ம வேளாண்மை துறையின் சார்பாகவும் ஆத்மா திட்டத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.